Taste the Daily. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளை பெறுவதற்காக வாக்குச்சாவடி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிய திமுக கூட்டணி கட்சிகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உருவான கட்சிகள் தற்போதும் நீடித்து வருகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் கைப்பற்ற மும்முரம் காட்டி வருகிறது திமுக. அதேபோல் தொகுதி உடன்பாடுகள் பேசுவதற்கு முன் வாக்குச்சாவடி முகவர்களை தயார்படுத்த வேண்டுமென்ற முனைப்பில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதற்கான பணியை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. கும்பகோணம், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, விருதுநகர் தொகுதிகளுக்கான முகவர்கள் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறது காங்கிரஸ். ஒரு ஒரு கட்சியும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அந்த வகையில் தான் காங்கிரஸ் பேரியக்கமும் எங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும், எங்களுடைய கேடர்ஸ் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பயிற்சி அளித்து எப்படி வாக்காளர்களை அழைத்து வந்து நம்முடைய கட்சிக்கு அல்லது நம் சார்பாக நிற்கின்ற தோழமை கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. விசிக சார்பில் சென்னை மண்டலமாக 13 மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதேபோல் மதிமுக சார்பில் விருதுநகர், ஈரோடு, திருச்சி, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் கவனம் செலுத்தி வாக்குச்சாவடி பட்டியலை இறுதி செய்துள்ளனர். தேர்தலுக்கு முன்பே கூட்டணி கட்சிகள் மேற்கொண்டு வரும் முன் தயாரிப்பு பணிகளால் கூட்டணி பலம் பெறும் என கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். அந்த கட்சியிலையும் ஒரு 4 பேர் 5 பேர் இவங்களோட சேர்ந்து அந்த பணிகளில் தெரிஞ்சவங்க சும்மா கூட நிற்கிறதில்ல. இவங்களுக்கும் ஓட்டர்ஸ் யார் என்னன்னு தெரிஞ்சு இருந்தாங்கன்னா சுமை குறையது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கொட்டாகும். உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்கள், யாரும் யாருக்காக என்னமா பண்ணலாங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த கூட்டணிக்கு எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சி ஒரு பெரிய கட்சியோடு இருக்க சின்ன கட்சிகள் வந்து பூத்தி அஜெண்டு போடுவது என்பது அந்த கூட்டணிக்கு மொத்தத்தில் வலு சேர்க்கும். தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு மேல் நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல் என கூட்டணியில் தொடரும் கட்சிகள் என்பதால் தொகுதி பங்கீடுகள் அக்கட்சிகளுக்கு சாதகமாக அமையும் என எண்ணுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தொகுதிகளில் தற்போது தங்களுக்கான தனித்துவமான வாக்கு வங்கிகளை உருவாக்கி இருப்பதாகவும் வாக்குச்சாவடி முகவர்களை உருவாக்கி இருப்பதாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நினைக்கின்றன. எனவே இந்த தேர்தலில் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கும் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளை பெறுவதற்காக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Taste the daily.